அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுண்டக்காய். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் காசு இருந்தாலும் அவனுக்கு நோய் வந்துடுச்சு அப்படின்னா அந்த பணம் வச்சுருக்கிறதுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி இயற்கை சாயிருந்தும் நல்ல மனிதர்களுடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு நடக்கிறேன். ஸோ நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். அதே போல் தான் இந்த நல்லதையும் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நான் என்னென்னலாம் சாப்பிட்றனோ, என்னென்னலாம் எப்படி பயணிக்கிறனோ, என்னென்ன பயிற்சிகள் செய்யணும், அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலிமா யூடியூப் மூலிமா கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் நிறைய என்னோடய வீடியோக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. நிறைய கேள்வி பதில்கள் இப்போ வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த சுண்டக்காய் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் பறிச்சுருங்க. இதை பறித்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வத்த போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கார குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை நிறைய மருத்துவ குணம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இதை நான் மறுபடியும் இதை சொல்ல விருப்பப்படலை. பட் இருந்தாலும் இதுவும் தெரியாத இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்புகிறேன். இதை என்ன பண்ணுங்கள், இது மாதிரி இடித்து அழகாக உப்பு போட்டு வெயிலில் காய வச்சுட்டு மோர் போட்டு காய வைப்பாங்க. நீங்கள் காய வச்சு ஒரு டப்பாவில் வச்சிட்டிங்க, அடைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போலாம் வீட்டில் வத்த குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போலாம் இந்த சுண்டக்காய் குழம்பு போட்டு சுண்டக்காய் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு சுண்டக்காய். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அகற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு மருந்து இது. நான் சாப்பிட்றேன், நல்லா இருக்கேன், ஹாஸ்பிட்டலே போகாமல் இருக்கேன் ஒரு 8 வருடமாக. ஸோ நீங்களும் சாப்பிடுங்க. கிடச்சிதுன்னா எங்கே இருந்தாலும் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடலில் வந்து ரொம்ப கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருந்ததுன்னு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கரைக்கும். வைட்டமின் ஏசிஇன்னு சொல்லக்கூடிய அனைத்துமே இதுக்குள்ளே இருக்குது. நிறைய மருத்துவர்கள் சொல்லி நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் இதெல்லாம் எங்கள் வீட்டில் வருடத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் பறிச்சாந்து எல்லாம் பண்ணுவேன். இயற்கையாகவே போயிட்டு பறிச்சாருவேன். நிறைய ஆற்று பகுதியெலாம் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சமைச்சு குழந்தைகள்லாம் கொடுப்பேன். ஸோ நீங்களும் இதெல்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உதாசீனப்படுத்தாதீங்க. மருந்து வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் சயின்ஸ் மருந்து உட்கொள்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி ஒரு நோய் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ், நோய் வர்றதுக்கு முன்னாடி தற்காத்துக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இதெல்லாம். இதெல்லாம் அந்த காலத்தில் மூதாதையர்கள் பயன்படுத்தினாங்க. அதனால தான் அந்த காலத்தில் மருத்துவமனையே இல்லாமல் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி 1 1000 மருத்துவமனைகள் இருக்குது, ஆனால் நோயாளிகளுடைய எண்ணிக்கைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் ஒரு மருத்துவமனைக்கு எங்கள் அப்பாவுக்கு வலது பக்கம் வந்துட்டு வலியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். வயிற்றில் போனதுக்கு அக்யூட் அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குடல் வால்வை, குடலை வந்துட்டு கண்டிப்பாக அங்கே ஆப்ரேஷன் பண்ணி அதை கட் பண்ணி போட்டுணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேற்கொண்டு ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இட்டுட்டு வந்துட்டு அவருக்கு ஒன்றும் இல்லை, இயற்கையான வெண்மையான சாதம், தயிர் இது மாதிரியான, மோர் இது மாதிரியான வெண்மையான பொருள் காரம் கலக்காமல் கொடுத்தேன், இப்போ நல்லா இருக்காப்புல. அதனால் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது 1-4 இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு மருத்துவம் பாருங்கள். இல்லைனா கண்டிப்பாக நமக்கு தான் பாதிப்பு. நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் பகிர்ந்துக்குங்க. வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.